போட்டார் புத சபையை கூட்டி மந்திரம் கலத்திலிருந்தோ மலையனூர் அங்காள பல வேதனை உரைக்க சிந்தையில் வந்ததெல்லாம் செப்பிடும் மொழியாய் விளங்க கந்தனும் கஜமகனும் கலைவாணியின் காப்புதாமியமும் வல்லாளக்கண்ணன் வதை என்று சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி மகத்துவம், மயான கொள்ளை மகத்துவம் அப்படி என்று சொல்லக்கூடிய அங்காளி கதை உரைக்க இந்த மயான கொள்ளை மகத்துவம் வல்லாளக்கண்ணன் மதை என்று சொல்லக்கூடிய இந்த கதையை சொல்லுகின்றோம். முந்தி முதலாக தேவலோகம் இந்திரன் அரசாட்சி செய்யும் தேவலோகத்தில் இருந்து இந்த கதையை தொங்குகின்றோம். இந்திரர்கள் வாழுகின்ற தேவலோகம் தன்னை இந்திரனோ வாழுகின்ற தேவலோகம் தன்னில் செய்யும் 33 கோடி அவர்கள் 44 ரிஷிமார்கள் கிண்ணரர் கெம்பரவர் கெருடகாந்தனர் சித்தி பிச்சாதரர் அஷ்டதிக்கில் உள்ள பாலகர் தும்பரி நாரதர் உயிரை படைக்கும் பிரம்மா உயிரை கவரும் யமதர்மராஜன் வாயு குபேரன் வருண பகவான் அக்னி தேவன் இப்படி என சொல்லக்கூடிய அனைத்து தேவர் முகர்களும் அங்கே தேவலோகத்திலே கூடியிருந்தார். அங்கே தேவலோகத்திலே ஆண்டு விழா நடைபெறுவது வழக்கம். அந்த ஆண்டு விழாவிலே ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை அப்படி என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் அங்கே நடனமாடுகின்றார். அப்படி நடனமாடக்கூடிய வேளையிலே அங்கே அமர்ந்திருந்ததிலே ஒருவரான பிரம்மதேவனாகப்பட்டவன் அந்த திலோத்தமையாகப்பட்டவள் ஆடக்கூடிய நடன நாட்டத்திலே மயங்கி அந்த பெண்ணை சேரணும் என்று மது எதுவும் மயங்குகின்றார். மன்னவனும் பிரம்மனுமே திரோத்தவை பெண் மீது மோகம் கொண்டார் பிரம்மதேவனாகப்பட்டவன். அப்படி மோகம் கொண்டு அந்த பெண்ணை துரத்தி செல்கின்றான் திலோத்தமையோ வேண்டாம் என்று அஞ்சிப்பா எம்பிக் கொண்டு ஆதி அவள் ஓடுகின்றாள். அஞ்சிப்பா எம்பிக் கொண்டு ஆரணங்கி ஓடுகின்றாள். அஞ்சு பயந்து கொண்டு வேண்டாம் ஐயா, தாங்களோ உயிர்களை எல்லாம் படைக்கக்கூடிய பிரம்மதேவன், என்னை தொட வேண்டாம், என்னை தீண்ட வேண்டாம் அப்படி என்று ஓட்டோட்டமாக ஓடுகின்றார். அப்படி திலோத்தமை முன்னோட பிரம்மதேவன் பின்னோட திலோத்தமை முன்னோட பிரம்மதேவன் பின்னோட அங்கே மயான ருத்ர பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றார். அந்த மயான ருத்ர பூமியிலே இந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் அந்த பெண்ணை ஆசையோடு கட்டி தழுவக்கூடிய வேளையிலே அவருடைய அழகாகப்பட்டது அதிலே மயங்கி செந்தை தடுமாறி கட்டி அணைக்கக்கூடிய வேளையிலே பிரம்மதேவனுடைய இந்திரியமாகப்பட்டது கலிதமாகி பூமியிலே விழுந்தது. அப்படி விழுந்த நேரத்திலே அதிலே ரிஷிப்பிண்டம் ஆத்தங்காத வண்ணமாக வல்லாளக்கண்டன் பூவாளக்கண்டன் பிரம்மக்கண்டன் மோகனக்கண்டன் இருளக்கண்டன் அப்படி என்று சொல்லக்கூடிய 5 கண்டாதி கண்டர்கள் ஆண் பிள்ளைகள் பிறந்துவிட்டார். 5 குழந்தைகள் பிறந்து விட்டது. இவர்கள் அவரவர்கள் இடத்துக்கு சென்று விட்டார். அந்த 5 குழந்தைகளும் கூவா கூவா என்றல்லவோ
அப்பையாகத்தான் அழுதா. இந்த ஐந்து குழந்தைகளும் அங்கே பிறந்து நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நாலொரு மேனியும் ஆய் பொழுதொரு வண்ணமும் ஆய் நாலொரு மேனியும் ஆய் பொழுதொரு வண்ணமும் ஆய் ஐந்து பேரும் வளருகின்றால் அந்நேர அம்மா வேலையே ஒரு பருவமுக்கியமான ஆண்மகளாக ஆகிவிடுகின்றார். அந்த நேரத்திலே அதிலே மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய யார்? வல்லாளக்கண்டன். ஆமாம், அவனோ பருவமுக்கம் அடைந்து அந்த வல்லாளக்கண்டன் ஆகப்பட்டவன். நிசோசனி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். யார்? நிசோசனி. ஆமாம், நிசோசனி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். திருமணம் செய்து இன்றைய தினத்திலே தம்பிமார்களே, இந்த உலகம் எல்லாம் சென்று சுற்றி பார்க்க வேண்டும். முந்தி முதலாக காடு வனாந்திரமலா சுற்றி வேட்டையாட வேண்டும். வேட்டையாடுவோம் வருவாய் வேட்டையாடுவோம் வருவாய் வீரத்தில் மிகுந்துட்ட சூரர்களே காட்டுக்குள்ளே புகுந்து வேட்டையாடுவோம் வராய் காட்டுக்குள்ளே புகுந்து சின்னாய் புலிகளரி சிறுத்தை அணுமிருகம் காட்டுக்குள்ளே புகுந்து வேட்டையாட வேண்டும். அப்படி என்று தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு வல்லாளக்கண்டன், பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், இவளக்கண்டன், கோவளக்கண்டன் இவர்களெல்லாம் அந்த காடு மனாந்தருக்குள்ளே வருகின்றார். வரக்கூடிய வேளையிலே பார்த்தார், யார் திருலோக செஞ்சாரி கலகம் 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 என்றுமே நாரதனோ நாரதனோ கட்டழகர் ஓடி வராரே மார்களே. நான் யார் என்று தெரிகின்றதா? இவர் நானாடோ நாடி நாய் என்பவர் நானே. பேரை பெற்று தர்க்க பிரம்மனுடைய சாபத்தை பெற்று, யார்? தர்க்கன். தர்க்கனுடைய சாபத்தை பெற்று ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாது விட்டால் என்னுடைய சிறமாக விளங்கக்கூடிய சென்னியாகப்பட்டது, ஆயிரம் சுக்கலாக வெடித்து போகும்படியாக சாபத்தை பெற்ற நான் இன்றைய தினத்திலே எங்க போகின்றேன்? கலகம் கலகம் என்று கட்டழகன் கலகம் கலகம் என்று கட்டழகன் வாரியனையா கலகம் கிடைக்கவில்லை. கலகம் செய்யணும்னு சொன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? பெற்ற தந்தை தாயானாலும் சுட்டு கட்டி ஓட்டி பார்ப்பேன். பெற்ற தந்தை தாயானாலும் சுட்டு கட்டி ஓட்டி பார்ப்பேன். பெற்ற தாய் தந்தையா இருந்தாலும் சரி, கலகம் பண்ணனும் முடிவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் கலகம் வச்சிருவேன். அதோடு மட்டுமா, இந்த கலகம் பண்ணனும் சொன்னா நான் சத்தியம் பண்ணுவேன். ஒரு சத்தியம் ரெண்டு சத்தியமா பண்ணுவேன். சத்தியம் எனக்கு தயிர் சாதம். தயசா
கலகம் சாப்பிடுற மாதிரி. ஏன்னா என்னுடைய நோக்கம் கலகம் செய்தாக வேண்டும். அதனாலே நாடிய கலகம் தேடிய முடிப்பவன், நாடிய கலகத்தை தேடிய முடிப்பவன், நாடிய கலகத்தை தேடிய முடிப்பவன் மாறாஜா பிரம்மச்சாரி நாளாலோ நாடினா என்பவன் நானே. இன்றைய தினத்திலே கலகம் கிடைக்கவில்லை, என்ன செய்யலாம்? என்னுடைய சரணாடி தொடுத்து பார்க்க வேண்டும். ஓம் நமோ நாராயணா, நாராயணா, நாராயணா. சிஷ்யமார்களே, அகப்பட்டு கொண்டானே கண்டர்களும் திகப்பட போறானே. அதோ வல்லாளக்கண்டன், பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், மோகளக்கண்டன், இருளக்கண்டன், இந்த ஐந்து கண்டர்களை கருவறிக்க வேண்டும். அகப்பட்டு கொண்டாரு கண்டர்களும் திகப்பட போறாரு. ஐயா வலையிலே அகப்பட்ட மண் போல பார்த்தாரு, வலையிலே அகப்பட்ட மண் போல பட்டாரு, வலையிலாகப்பட்ட மான் மாறி என்னுடைய சரணாடியை தெரிந்து விட்டார்கள். இவரும் இவர்களிடத்தில் சென்று என்னுடைய கலகத்தை துவக்க வேண்டும். அப்படி என்று வல்லாள கண்டனை தேடி நாரத பிரம்மச்சாரி ஆகப்பட்டவர் எப்படி வருகின்றார்? நாராயுணா ஹரி நாராயுணா, நாராயுணா ஹரி நாராயுணா, கோவிந்தம் மரி கோவிந்தம், கோகுலநந்தா கோவிந்தம், அதோ போகின்றான் பல்லாளக்கிண்டன் அவருடைய சகோதரர்களும். ஐயா யாராவது போறப்பான் இல்லு, போறது யாரப்பான் இல்லு, என்னை பார்த்து பதில் இல்லாத சொல்லு, ஐயா போறது அங்க போறது யாரப்பான் இல்லு, என்னை பார்த்து பதில் இல்லாத சொல்லு. ஐயா அங்கே போவது யார் என்று கேட்டா கோபம் வந்து போச்சு. யாருக்கு வல்லாள கண்ணனுக்கு? தம்பிமார்களே, இன்றைய தினத்திலே நாம வேட்டையாடுறோம், முதல்ல கிளம்பி போறோம். போகும்போது நம்ம இழைக்கின்றானே, என்னை போக விட்ட இப்ப வன் யாரு உனக்கு பொல்லாத காலம் கூறு. ஐயா போக விட்ட இப்ப வன் யாரு உனக்கு பொல்லாத காலம் கூறு. நாங்கள் வேட்டையாள செல்லக்கூடிய வேளையிலே எங்களை போக விட்டு அழைக்கும். நீ யாரு எந்த ஊரு உந்தன் பேரு அதை கூறு, நீ யாரு எந்த ஊரு உந்தன் பேரு அதை கூறு. ஐயா நீ யார், எந்த ஊர், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். பார்த்தார் நாரதர், ஐயா அந்த நான் முகன் மைந்தன் நானே நாரணன் பேரன்தானே, நான் முகன் மைந்தன் நானே நாரணன் பேரன்தானே, நாரத பிரம்மச்சாரி நானே. ஐயா கண்டர்களா, மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசையும் விருத்த நாரத பிரம்மச்சாரி நான் தான். அப்படி என்று சொன்னார். பார்த்தார், ஐயா என்னை யாரோ எவரோ என்று என்ன வேண்டாம், நாமெல்லாம் பங்காளி முறை. என்னுடைய தகப்படும் பிரம்மதேவன், உங்களை பீன்றதும் பிரம்மதேவன். அதனாலே உங்களுக்கு உங்களை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? நல்ல செய்தி சொல்ல வந்தேல், சொல்ல வந்தேல், நலமுள்ள நாரதனோ, நாரதனோ வந்த
அதாவது இந்த உலகத்தின் கண்ணிலே தேவர்கள் தான் எங்கு பார்த்தாலும் தேவக்குடி தான் பறக்கின்றது. இந்த கண்டாதி கண்டர்கள் நீங்கள் இருப்பது இந்த உலகத்துக்கு தெரியவில்லை. ஆமாம், எங்கு பார்த்தாலும் கண்டர்களாகிய நீங்கள் உங்களுடைய புகழாகப்பட்டது பரவ வேண்டும். நீங்கள் மேன்மேலும் வளர வேண்டும். ஏனென்றால் என்னாலே எதுவும் செய்ய முடியாது. தக்கபெருமனுடைய சாபம், என் தம்பி நீங்களாவது நல்லா இருக்கணும் அப்படி என்றுதான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசையும் இருந்த பிரம்மச்சாரி ஆகிவிட்டேன். இதற்கு மேல் நான் என்ன வர வாங்கி என்ன செய்வது? ஆனால் அது உன்னால் முடியும் வல்லால கண்டா. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கைலாய பரமனை நோக்கி அரிதாக தவம் இருக்க வேண்டும். அண்ணன் நல்ல யோசனை தான் சொல்றாரு. அவர் இடத்துல நான் என்ன கேட்க வேண்டும்? அவர் தவத்திற்கு இறங்கி வருவார். எந்த வரம் கேட்டாலும் தருவதாக சத்தியம் செய்து வாங்க வேண்டும். அப்படி சத்தியம் செய்து கொடுத்த உடனே கைலாய பரமன், நீயே எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும். என்னுடைய மகனாக வளரக்கூடிய இந்த குழந்தை இங்கே பிறந்த உடனே பழைய அங்க பரமசிவன் இறக்க வேண்டும். அப்படி என்று நீ வரத்தை வாங்க வேண்டும் அப்படி என்று சொன்னார். ஆகா, கைலாய பரமன் நமக்கு மகனாக பிறந்தால் இந்த உலகத்தை நாம் ஆட்சி செய்யலாம். நம்முடைய பிள்ளைதானே பரமன் அப்படி என்று மிகுந்த ஆசை கொண்டு அப்படிய நல்லதென்று பாராளம் கண்டனுமே. ஐயா நாரதரே, அண்ணா தாங்கள் கொடுத்த யோசனைக்கு மிகவும் நன்றி என்று அவரை வணங்கிவிட்டு என்ன செய்கின்றான்? அரகராசி வாயென்று பாராளம் வல்லாள கண்ட காவி உடைகரித்து கழுத்திலே ருத்ராட்ச மாலையோடு நெற்றியிலே திருநீர் பூசி என்ன செய்கின்றான்? தவம், மிகுந்த தவம், கொடிய தவம் இருக்கின்றான். ஓம் நம சிவாயம் எனவே எனவே, ஓம் நம சிவாயம் எனவே எனவே, ஓம் நம சிவாயம் எனவே எனவே, அரகர மகாதேவா காலகண்டா திருநேத்ரா, மான்மழு தரித்தவா மங்கை பங்காளனே, மான்மழு தரித்தவா மங்கை பங்காளனே, பிறை சூடிய பெருமானே பித்தாயவா, ஓம் மரகரா சிவசிவா, ஓம் நம சிவாய நமச்சிவாயா நமச்சிவாயா என்று இங்கே அகோரமான தவம் செய்கின்றான். பார்த்தார், பரமக்கடவுள் கைலாயத்தில் அமர முடியவில்லை. ஆகா, நம் மீது பக்தி கொண்டு மிகுந்த பக்தியோடு இப்படி தவம் இருக்கின்றானே, இவனை சென்று காண வேண்டும், இவனுக்கு என்ன வரம் வேண்டும் கேட்க வேண்டும் அப்படி என்றுதானே பரமக்கடவுள் கைலாயத்திலிருந்து அந்த வல்லாளக்கண்ணன் தவசடிக்கு வருகின்றார். அந்த தவசடிக்கு வந்து, அப்பா வல்லாளக்கண்டா, என்ன வரம் வேண்டுமாடா என்னிடத்தில் கேளும் என்றார். என்ன வரம் வேண்டுமாடா என்னிடத்தில் கேளும் என்றார். நீ கேட்டா வரம் கொடுப்பேன், கேட்டா வரம் கொடுப்பேன், கீர்த்தியுள்ள ஈஸ்வரனும் அப்பா பல்லாளக்கண்டா, இப்படிப்பட்ட அகோரமான தவம் இருக்கின்றாயே, இந்த தவத்தின் காரணம் என்ன? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னார். பார்த்தார் வல்லாளக்கண்டன், ஐயா சருணம் சருணம் செய்தனே, ஐயா பரமநாதா, உங்களை கண்ணால் கண்டதே
பெரும் புண்ணியம் இருந்த போதிலும் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்? நான் எந்த வரம் கேட்டாலும் தருவதாக எனக்கு சத்தியம் செய்தர வேண்டும் அப்படி என்று சொன்னார். பார்த்தார் பரமக்கடவுள், வல்லாள கண்டா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகின்றேன். அதற்கு எதற்குப்பா சத்தியம் அப்படி என்று சொன்னார். ஐயா, எனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தால் மட்டுமே எனக்கு வேண்டிய வரத்தை கேட்பேன் என்று சொன்னார். அப்படி என்றால் இதோ ஆகாயவாணி பூமாதேவரிய சந்திரா சூர்யா அறிய 33 கோடி அவர்கள் அறிய இதோ நீரை எடுத்து உனக்கு தாரை பார்த்து தருகின்றேன், நீ எந்த வரம் கேட்டாலும் தருகிற என்று அப்படி என்று சத்தியம் செய்தார். பார்த்தான் வல்லாள கண்டன் என்ன வரம் கேட்கின்றான். ஐயா கைலாய பரமா, நீ எந்தனுக்கு ஒரு குழந்தையாய் பிறக்க வேண்டும். கைலாய பரமனாக விளையக்கூடிய நீங்கள் என்னுடைய மனைவியாக விளையக்கூடிய நிசோசன்னி வயிற்றிலே இந்த நாள் முதல் கொண்டு கருவாக தரித்து குழந்தையாய் வளர வேண்டும். என்னுடைய குழந்தை இங்கே இந்த வல்லாள பட்டணத்திலே குழந்தையாக தாங்கள் பிறக்கும் பொழுது பழைய பரமசிவன் கைலாயத்தில் இறக்க வேண்டும். அதோடு மட்டுமா, இந்த பூமி ஒரு தொட்டிலாகவும் ஆகாயம் ஒரு பூச்சக்கர குறையாகவும் சந்திரனும் சூரியனும் என்ன செய்ய வேண்டும், விளையாட்டு பதுமைகள் போலவும் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கிளுகிழுப்பானாகவும், அதாவது ருக்கு யசூர் சாமம் மரவணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும் அந்த 4 சங்கிலியாக தொட்டிலுக்கு 4 சங்கிலியாக மாற வேண்டும். இந்த உலகத்தையே என்னுடைய பிள்ளையாக வழங்கக்கூடிய அந்த பரமசிவன் புதிதாய் பிறக்கும் குழந்தை ஆட்சி செய்ய வேண்டும். இந்த உலகமே என் வசமாக வேண்டும் அப்படி என்ற வரத்தை கேட்டார். ஐயா, நீ கேட்கும்படியான வரமாகப்பட்டது சாதாரண பழைய பரமசிவன் இருந்து விட்டால் என்ன ஆவது அப்படி என்று, இந்த வரம் வேண்டாம் ஐயா, உனக்கு வேறு என்ன வரம் வேண்டுமானால் கேள் தருகின்றேன் அப்படி என்று சொன்னார். எனக்கு இதே வரம் தான் வேண்டும் என்று சொன்னார். அப்படியே கொடுத்தேன் என்று ஆதிசிவன் உரைத்தாராம். வரத்தை கொடுத்த மாத்திரத்திலே நிசோதன்ய வீட்டிலே கருவாக தரித்து விட்டார் பரமக்கடவுள். அந்த குழந்தை அங்கு வளர 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 இதோ கைலாய பரமசிவனாகப்பட்டவர் திரேகமாகப்பட்டது மெழுதி கொண்டே போகின்றார். பார்த்தால் மனைவியாக விளங்கக்கூடிய யார் உமா மகேஸ்வரி, இந்த அங்காள ஈஸ்வரி என்ன செய்கின்றார்? ஆகா, கணவர் இறந்து விட்டால் என்ன செய்வது அப்படி என்று உட்டுடலாம். கணவராகப்பட்டவர் கொடுக்கா வரம் கொடுத்து இப்படி அங்கமெல்லாம் எழுந்து கொண்டு போகின்றார். அங்கே வல்லாள கண்டன் மனைவியாகப்பட்டவள் கருவுற்று இதோ 10 மாதம் முடிய போகின்றது, என்னுடைய கணவர் இறந்து விடுவார் போல் தெரிகின்றது. அண்ணா, நான் என்ன செய்ய போறேன்? இனி எது செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? இனி எது செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? ஆபத்து வேளையிலே அண்ணா என்னை காராய், ஆபத்து வேளையிலே அண்ணா என்னை காராய், ஆபத்து வேளையிலே அண்ணா நீ என்னை காராய், ஆபத்து வேளையிலே அண்ணா நீ என்னை காராய்.
கண்ணா, பச்சை திரி மேரியனே, பாரளந்த கமலக்கண்ணா, லோகநாயகா, உலகநாயகா, என்னை காக்க வேண்டும், என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றி தர வேண்டும். தங்கையால் புலம்புகின்றேன் ஆதி காலத்திலே. அதோ அகழி என்னும் பொய்கையிலே கிருஷ்ண தேவா, ஹரி ஹரி கிருஷ்ண தேவா, யானை வந்து ஜலம் மாறுந்த லோகநாயகா. ஒரு யானையாகப்பட்டது ஜலமருந்து வந்தது. அந்த நேரத்திலே அந்த பொய்கையில் இருக்கும்படியான முதலையாகப்பட்டது யானை காலை முதலை பற்ற கிருஷ்ண தேவா, ஹரி ஹரி கிருஷ்ண தேவா, ஆதி மூலம் என்று அழைக்க லோகநாயகா. பற்றிய வேளையிலே அந்த யானையாகப்பட்டது ஆதி மூலம் அவயம் அவயம் என்று அலறியது. அலறிய உடனே அண்ணா நீ என்ன செய்தாய், உன் சக்கரத்தை தான் வீடுத்து கிருஷ்ண தேவா, லோகநாயகா, தனி முதலை சிரசருத்தாய் கமல கண்ணா. அந்த முதலையுடைய சிரசை அறுத்து அந்த யானையை காப்பாற்றினாயே அண்ணா. ஒரு யானையாகப்பட்டது ஆதி மூலம் அபயம் என்று சொன்னதற்கு அதனுடைய உயிரை காப்பாற்றினாய். உன்னுடைய தங்கை பார்வதியாகப்பட்டவள், அங்காளியாகப்பட்டவள் நான் கதறுகின்றேன். எனக்கு ஆபத்து வேளையிலே வந்துதவி, எனக்கு ஆதரவு சொல்ல வேண்டும், என் கணவரை காப்பாற்ற என்ன வழி என்று கூற வேண்டும் அண்ணா. கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அழைத்தால் அழைத்த உடனே எம்பெருமானாகப்பட்டவர் எப்படி வருகின்றார்? புள்ளி கருட நெறி பாராளாயம் பெருமாள், புறப்பட்டு வந்தார். தங்கா அஞ்சாத தங்கையாலே இந்த அண்ணன் இருக்கும் போது, அஞ்சாத தங்கையாலே அண்ணன் இருக்கும் போது, அம்மா கிரைதா திரைதா துவாபர களி என்று சொல்லக்கூடிய நான்கு யுகத்திலும் உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன். அஞ்ச வேண்டாம், இந்த அண்ணன் இருக்கும் பொழுது அதாவது உன்னுடைய கணவராகப்பட்டவர் உயிரை காப்பாற்ற வேண்டும். இதுதானே, வேறொன்றுமில்லை. அதாவது அம்மா நீ ஒரு மாய குரத்தியாக வடிவெடுத்து, எப்படி மாய குரத்தியாக வடிவெடுத்து, மாய குரத்தியாக பூங்குரத்தியாக வடிவெடுத்து உன்னுடைய பாவாடி ராயன், யார் பாவாடி ராயன், பிள்ளையாக விளங்கக்கூடிய பாவாடி ராயன், அகோர வீரபத்த சுவாமி இரண்டு பேரையும் எலுமிச்சம் கனியாக்கி அந்த குறைக்குடியிலே போட்டுக்கொண்டு மாய குரத்தியாக உருகுண்டு குறி சொல்லும் குரத்தியாக நீ செல்ல வேண்டும். இதோ இருக்கின்றது மந்திர பிரம்பு. இந்த மந்திர பிரம்பை யார் கையிலே வைத்தாலும் சரி, அவருடைய ஜாதகமே உனக்கு தெரிந்துவிடும், அவருடைய வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரிந்துவிடும். அதனாலே நீ பூங்குரத்தியாக வடிவு கொண்டு வல்லாளப்பட்டினம் சென்று அந்த வல்லாளக்கண்ணனுக்கு குறி உரைக்க வேண்டும். குறி உரைக்கும் வேளையிலே அவனுடைய மனைவியாகப்பட்டவள் பிரசவ வேதனை அழுது புலம்புவாள். அப்பொழுது ஆலா விருட்சத்தின் அடியிலே, ஐயரங்காட்டிலே ஆலா விருட்சத்தின் அடியிலே தாய்க்கிழவி இருக்கின்றாள் என்று நீயே உரைக்க வேண்டும். அவர் வருவதற்குள்ளாக தாய்க்கிழவியாக ரூபத்தை மாற்றி பாவாடராயனை சின்னஞ்சிறு பாகனாக பக்கத்துணையாக வைத்துக் கொண்டு அங்கே சென்று பிரசவம் பார்க்கும் மருத்துவச்சி போலே நீ சென்று அந்த கோட்டை அழித்து உடல் பிடுங்கி, உடல் கிழித்து உடல் பிடுங்கி மாலையாக சூடி அந்த இடத்தையே மயான பூமியாக ஆக்க வேண்டும். மயான பூமியாக ஆக்க வேண்டும் அப்படி என்று உத்தரவு கொடுத்தார். அந்த அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பாதார விந்தங்களை வணங்கி என் தாயாகப்பட்டவள் குரத்தியாக ரூபம் கொண்டு வருகின்றார் அங்காள பரமேஸ்வரி அம்மா. மாயக்கூரத்தி போலே
பாராளம் பூங்குரத்தி குடையா அம்மா தனி கேட்டும் பொன்னாலையே கொச்சிம்மாள கூட சும்மாள எங்கல்லது ஊரு ஐயா எங்கல்லது நாடு குமரேசல் வாழும் மலை எங்கல்லது ஊரு கொச்சிமலை கூட சும்மால கொச்சிமலை கூட சும்மால எங்கல்லது நாடு ஐயா எங்கல்லது நாடு குமரேசன் வாழும் மலை எங்கல்லது ஊரு ஐயா நாங்க மலையாள தேசத்திலிருந்து வரோம் கொச்சிமலை கூட சும்மால எங்க ஊரு அதோட மட்டுமா பச்சைமலை பவளம்மலை எங்கல்லது நாடு எங்கல்லது ஊரு பரமசிவன் வாழும் மலை எங்கல்லது நாடு இப்படிப்பட்ட மலைக்காட்டுல இருந்து வர சாமி நாங்க தனியா வந்திருக்கா நாங்க பெரிய கூட்டமே வந்திருக்க சாமி ஏதோ தெருவுக்கு தெருவு ஒருத்தரா போய் அந்த பாசிமணி ஊசிமணி வித்துக்கிட்டு வரோம் ஐயா எங்க ஊரோட பெருமை தெரியுமா உங்க ஊர்ல நிலத்துல ஏறு ஓட்டி தண்ணி பாய்ச்சி நடவு நட்டு மருந்து போட்டு அதை களை எடுத்து அதுக்கப்புறமா தான் நெல் விளைஞ்சு சாப்பிடுவீங்க நெல் விளைய மாட்டேங்குது ஆனா எங்க நாட்டுல எப்படி நெல் விளையும் தெரியுமா கல்லு மேல நெல் வேலையும் கல்லு மேல நெல் வேலையும் எங்கல்லது ஊரு எங்கல்லது நாடு கதிரேசல் வாழும் மலை எங்கல்லது ஊரு எங்க ஊர்ல கல்லு மேல நெல் விளைய சாமி கல்லு மேல நெல் விளையுதா ஆமா பரவாயில்ல எங்க கிட்ட ஏ ஐயா எங்க கிட்ட பொய் இல்ல சூது இல்ல பாது இல்ல நாங்க யாரும் பொய் சொல்ல மாட்டோம் திருட மாட்டோம் எப்படிப்பட்ட ஒழுக்கமானவ நாங்க ஆனா குளிக்கிறது ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குளிப்போம் ஆமா ஆமா சாமி அதனாலே நாங்க எதுக்கு வந்தோம் என்ன செய்யறோம் தெரியுமா பசுமணி ஊசிமணி பசுமணி ஊசிமணி வாங்கலையாங்க ஐயா நீ வாங்கலையாங்க ஐயா
பங்கினி என் கழுத்தில் போட்டா நல்லா இருக்கும் ஐயா. பாசிமணி ஊசிமணி அதோட மட்டுமா டியோ 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 டியாலோ டியோ 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 டியாலோ ஊசிமணி பாலமணி கரிகமணி சங்குமணி எங்க கிட்ட என்னென்ன மணிக்கு தெரியுமா? முத்து மாலை துளசி மாலை வாங்கலையாங்காயாலோ முத்து மாலை துளசி மாலை வாங்கலையாங்காயாலோ நரி பள்ளி எங்களிடம் இருக்குதையாங்காயாலோ துளசி மாலை பவள மாலை பச்சை மாலை எங்கிட்ட நரிப்பல்லு இருக்கு சாமி. நரிப்பல்லு? ஆமா ஆமா, நரிப்பல்ல கட்டி போட்டீங்கன்னா அருமா இருக்கும் சாமி. இப்படிப்பட்ட பொருளா எங்கிட்ட இருக்கு சாமி. என்ன விஷயம் உனக்கு? என்ன என்னாலாம் வேலை தெரியும்? ஏ ஐயா, நான் பச்சை குத்துறத பாத்திருக்கியா? பச்சை குத்துவியா? ஆமா 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 ஆமா. பாசிமணி ஊசிமணி தான் வைக்கணும்னு பார்த்தோம், பச்சையும் குத்துவியா? கெண்ட பச்சை கெளுத்தி பச்சை குத்து வேண்டாம் ஐயாலோ. கெண்ட பச்சை கெளுத்தி பச்சை மானு பச்சை மயிலு பச்சை குயிலு பச்சை, நீ எந்த பச்சை கேக்குறியோ எல்லா பச்சையும் குத்து ஐயா. நானு நீ பச்சை குத்தது சரி, இதுக்கு முன்ன குத்திருக்கிறியா? ஐயோ, முத முதல்ல குத்தி டெஸ்ட் பண்ண போறியா? ஏ ஐயா, என்னுடைய புகழ் தெரியுமா? என்னுடைய பெருமை தெரியுமா? நான் அங்கே குத்து நான் கேட்டுக்கோ, ஆட இங்கே குத்து நான் கேட்டுக்கோ, அங்கே குத்து நான் கேட்டுக்கோ, இங்கே குத்து நான் கேட்டுக்கோ, தெரு அம்மாவுக்கு பச்சை குத்தனம் கேட்டுக்கோ, அந்த அடுத்த தெரு அம்மாவுக்கு பச்சை குத்தனம் கேட்டுக்கோ. ஏ ஒரு அம்மாவுக்கு இப்பதான் கையில புளி பச்சை குத்தனம் சாமி. புளி பச்சை குத்தனியா? ஆமா, புளி பச்சை குத்துறன்னு புழுவியா? இல்ல உண்மையில பச்சைதான் குத்துனியா? ஏ ஐயா, நான் எங்க பச்சை குத்துறேன்னு சொல்லட்டுமா? அட அங்கே குத்தனம் கேட்டுக்கோ, போடி இங்கே குட்டனம் கேட்டுக்கோ, அங்கே குத்தனம் கேட்டுக்கோ, இங்கே குத்தனம் கேட்டுக்கோ, குறிஞ்சி பாடி பஸ் ஸ்டாண்டுல குயில் பச்சை குத்துறனே. குறிஞ்சிபாடி இருக்குல்ல, அந்த குறிஞ்சிபாடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே இடத்துல கண்ணை மூடி கண்ணை தோறதுக்குள்ள ஏழு குயில் பச்சை குத்துன சாமி. ஆமா, குறிஞ்சிபாடியில மட்டும்தான் குத்துனியா? வேற என்ன ஊர்ல குத்துன? ஆனா அங்கே குத்தனம் கேட்டுக்கோ, போடி இங்கே குத்தனம் கேட்டுக்கோ, ஐயா அங்கே குத்தனம் கேட்டுக்கோ, இங்கே குத்தனம் கேட்டுக்கோ, அந்த மருவத்தூர் எல்லாயில மயில் பச்சை குத்திரனே, மருவத்தூர் எல்லாயில மயில் பச்சை குத்துனங்கோ, மருவத்தூர் எல்லாயில மயில் பச்சை குத்துனங்கோ, ஐயா குத்தாலையா குத்தாலையா குத்தாலையா. ஏன் மருவத்தூருக்குள்ள மருவத்தூர் மருவ மருவத்தூர்
அதோடு மட்டுமா இந்த உலகம் எல்லாம் நான் பச்சை குத்திருக்கேன். என்கிட்ட பச்சை குத்துறேன்னா மறு தடவை என்ன எங்க இருக்குன்னு தேடி வருவ சாமி. ஆமா வேற என்ன குத்துவே? ஐயோ பச்சை குத்துறது மட்டும் கேட்டியா? வேற நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன் கேட்டியா? கைரேக பார்ப்பத்திலே கைரேக பார்ப்பதிலே நான் வல்லவியாங்க ஐயா, வல்லவியாங்க ஐயா, அந்த குறி எடுத்து வரப்பேன் கேளும் மடாங்க ஐயா. தினதந்தினா 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 தினடா ஐயா, நானும் கைரேக சோசியமா பசாமி சேராதவங்களை செத்து வைப்பேன், கூடாதவங்களை கூட்டி வைப்பேன். என்கிட்ட இல்லாத பொருளே கிடையாது சாமி. மலையாள பகவதி சச்சம்மா மந்திரம்லாம் என்கிட்ட உண்டு சாமி. மந்திரம்லாம் உண்டா? ஆமா. பாசிமணி விற்கிறன்னா ஊசிமணி விற்கிறன்னா கெண்ட பச்சரை குத்துறன்னா இப்ப குறி சொல்றன்ற, நீ குறி அருமையா பாப்பியா? ஏதாவது குழப்பம் கழப்பம் கொண்டு வைக்கின்றியா? குழப்பமா? ஏன் மலையாள பகவதி சக்கியம்மா குறி சொன்னா யாருமே மறுப்பு சொல்ல முடியாது சாமி. நம்ம குறி அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். ஆமா. சரி, எங்க மகாராஜாவுக்கு பாக்கணும். யாரையா? அப்படியே போய் பாப்பமே. அப்படின்னு சொல்லி வல்லாள கண்டனத்திலே குறி உரைக்க வருகின்றால் அங்காளி குரத்தி ஆகவும். ஐயா மகாராஜா, நான் கேட்கும்படியான பொருள்களை எல்லாம் தாங்கள் தர வேண்டும். தந்தீர்களானால் நான் குறி உரைப்பேன். நீ கேட்கக்கூடிய பொருள் கேளு, ஒண்ணு ஒண்ணா தர. சந்தால தரை மொழிக வேணும் மடாங்க ஐயா, வேணும் மடாங்க ஐயா, சந்தால தர மொழிக வேணும் மடாங்க ஐயா, வேணும் மடாங்க ஐயா, நல்ல சந்தாளத்தால் கோலா மீட வேண்டும் மடாங்க ஐயா, நீ வேண்டும் மடாங்க ஐயா, சந்தாளத்தால் கோலா மீட வேண்டும் மடாங்க ஐயா, வேண்டும் மடாங்க ஐயா. ஐயா சாலத்தால் திறமிழக வேண்டும், சந்தாளத்தால் கோலமிடணும். அப்படி செய்து விட்டாய். கரும்பாலை கால் நிறுத்த வேண்டும் மடாங்க ஐயா, வேண்டும் மடாங்க ஐயா, கரும்பாலை கால் நிறுத்த வேண்டும் மடாங்க ஐயா, வேண்டும் மடாங்க ஐயா, எல்லாரும் மால பம்பலிட வேண்டும் மடாங்க ஐயா, நீ வேண்டும் மடாங்க ஐயா, கரும்பாலை கால் நிறுத்தி அரும்பாலை பந்தலிடணும். அப்படியே செய்து விட்டோம். அதோடு மட்டுமா? வேற என்னலாம் செய்யணும்? சாணத்தால் பிள்ளை யாரும் பிடிக்க வேண்டும் ஐயா, பிடிக்க வேண்டும் ஐயா, அதன் அருகே அருகம் பிள்ளை சொருக வேண்டும் ஐயா, சாணத்தால் பிள்ளை யாரும் பிடிக்க வேண்டும் ஐயா, பிடிக்க வேண்டும் ஐயா, அதன் அருகே அருகம் பிள்ளை சொருக வேண்டும் ஐயா, சாணத்தால் பிள்ளையால் பிடிச்சு வைக்கணும், அதனாலே அருகிலே அருகம்பிள்ள சொருகணும். அதோடு மட்டுமா? தலவாடையிலை விரிக்க வேணும் மடாங்க ஐயா, வேண்டும் மடாங்க ஐயா, தலைவ சாத பொங்கலிட வேண்டும் மடாங்க ஐயா, தலவாடையிலை விரிக்கிறோம், அதில தலைவ சாதம் பொங்கல் வைக்கிறோம். அதோடு மட்டுமா? தம்புலம் தச்சானையோ வைக்க வேண்டும் ஐயா, நீ வைக்க வேண்டும் ஐயா, தேங்காய் காதலி பழம் வைக்க வேண்டும் ஐயா, தம்புலம் தச்சானையோ வைக்க வேண்டும் ஐயா, வைக்க வேண்டும் ஐயா, தேங்காய் காதலி பழம் வைக்க வேண்டும் ஐயா, சாம்பிராணி தூப தீபம் போட வேண்டும் ஐயா, நீ போட வேண்டும் ஐயா, எந்த குறி உரைக்க ஒரே நடாங்க ஐயா, சாம்பிராணி தூப தீபம் போட்டு என்னுடைய குறி உரைக்க ஆரம்பிக்க போறேன். ஏ ஐயா, இப்ப குறி சொல்லது நாங்க கிடையாது, அந்த மலையாள பகவதி செக்கம்மா அந்த அம்மா வந்து தான் இப்ப குறி சொல்ல போறாங்க. சக்தி பராசக்தி அம்மா சரதேவி, சரதேவி சர்வ பரிபூரணி நாரணி, சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி நாரணி, சரதேவி சரதேவி சர்வ
அகிலம் புகழ் மகிழ சங்காரி அரணோடு ஆடிய காளி, அகிலம் புகழ் மகிழ சங்காரி அரணோடு ஆடிய காளி, காளி உங்கார காளி உயிரம் குடிக்கும் மலையாளவதி, ஓம் காளி அகோரமாக தாண்டவம் ஆடி இந்த பூங்குரத்தி ஆகப்பட்டவள் குரு சொல்கின்றார், ஏ ஐயா உன்னுடைய கையை நெட்டு, கையை நெட்டின உடனே அந்த மந்திர பெரம்பு எடுத்து கரத்தில் வைத்தார், வைத்த உடனே குறி சொல்ல ஆரம்பிக்க போறேன், உன் பேரோ அவல்லா அழைக்கண்ட கெளுமடாங்க ஐயா, கெளுமடாங்க ஐயா, அந்த குறி எடுத்து கெளுமடாங்க ஐயா, உன்னுடைய பெயரோ வல்லா அழைக்கண்டன், அண்ணன் தம்பிங்க இவரும் கெளுமடாங்க ஐயா, கெளுமடாங்க ஐயா, அறுவையாலும் குறி உரைக்க வந்தாங்க ஐயா, அஞ்சு பேரு தெரியுமா பல்லாளக்கண்டன் பிரம்மக்கண்டன் ஓகலக்கண்டன் இருளக்கண்டன் கண்டாதி கண்டர்கள் நீங்க அஞ்சு பேரு அதையும் சொல்லிட்டு நாங்க யாரு எப்படிப்பட்ட எங்க பிறந்தவங்க யாரா இருக்கலாம் பிறந்தோம் ஏ ஐயா இது தெரியுமா அயல் தீலோ தம்மைக்கும் பிறந்த வண்டா தம்பி அயலாக விளையக்கூடிய பிரம்மதேவனுக்கும் திலோத்தமையை பட்டு அவரை ஆசைப்பட்டு துரத்தக்கூடிய வேளையிலே அவருடைய இந்திரியமாகப்பட்டது நழுவி அந்த ருத்ரபூமியில விழுந்து அதுல இந்த கண்டாது கண்டர்கள் நீங்க பிறந்து அங்கே வளர்ந்து இப்ப வல்லாள பட்டணமா இங்க இருக்கிறீங்க, உண்மைதானே? அதோடு தெரியுமா வேற என்ன தெரியுமா, உன் மனைவி பேர் என்ன தெரியுமா, தேவி நீ சோசனியால் கெளுமடா தம்பி, கெளுமடா தம்பி, அந்த குறி எழுத்துரத்தில் கெளுமடாங்க ஐயா, அவள் பெயரோ நிசோசன்னி. பவயரும் இருக்கூறாளே அம்மா மகாராணி இப்ப 10 மாத கர்ப்பமா இருக்காங்க, 10 மாத கர்ப்பமா இருக்காங்க. ஆமா, அது எப்படி தெரிஞ்சின்னு தெரியல. அந்த குழந்தை யாரு, எப்படிப்பட்ட குழந்தை, நீ எங்க போனே தெரியுமா, கைலாய பரமன் உடல செண்டதுண்டா தம்பி, செண்டதுண்டா தம்பி, வரம்பது வாங்கி ஏதோ உண்டோ சொல் தம்பி, நரந்திரா சிரடண்டினா சிரடதினா சிரடா சிரடதினா சிரடா. அரியாக தவமிருந்து அவரை அழைத்து அவரிடத்தில் சத்திய பிரமாணம் பெற்று அவரே குழந்தையாக பிறக்கவும் பூமி ஒரு தொட்டிலாகவும் ஆகாய ஒரு பூச்சிக்கிற குறையாகவும் நான்கு வேதங்கள் நான்கு கயிறாகவும் சந்திரா சூரியன் விளையாட்டு பதுமையாகவும் வரத்தை வாங்கியது உண்டா, உண்மை உண்மை, அவர் வரை வரம் கொடுத்தது உண்டா, உண்டு. அந்த வரத்தின் பிரகாரம் அவருடைய மனைவி வீட்டிலே பரம கடவுள் இந்த உலகத்தையே நீ ஆள போகின்றாய், அந்த பூரண கழிப்பிலே சந்தோஷத்துல இப்படி இருக்க, இதுதானே வேற ஒன்றும் இல்லையே, கிடையாது. இந்த குழந்தை பிறந்தது என்றால் உலகத்தையே நான் வாழ போறேன். ஆமாம், இந்த உலகத்தையே ஆள போகின்றாய், உன்னுடைய குடும்பமாகப்பட்டது கொழுந்தோடி எரிய போகுது, கொழுந்தோடி எரிய போகுது.
குறியாகப்பட்டது முடிந்து விட்டது, நான் புறப்படுகின்றேன் ஐயா என்று சொன்னார். அவருக்கு தேவைப்படுகின்ற பொன் பொருளை எல்லாம் அள்ளி கொடுங்கள் என்று சொன்னார். அவருடைய மனைவியோ என்னங்க பெரிய விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, என் மனைவியோ பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, பிரசவம் எங்க போய் பார்ப்பது? அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. அதுவும் அருகில் இருக்க முடியாத ஐவியாரம் காடு, அந்த காட்டிலே பெரிய ஆலா விருட்சம், அந்த ஆலா விருட்சத்தின் அடியிலே ஒரு தாய் கிழவியாகப்பட்டவள் மருத்த கிழவி இருக்கின்றார். அவரை அழைத்து வந்தால் நல்லபடியா வேலையை முடிச்சிருவாங்க. அனுப்பின உடனே இந்த அம்மா சென்று அங்கே தாய் கிழவியாக ரூபத்தை மாற்றம் வந்திருக்கின்றார். இந்த பெண்ணாகப்பட்டவள் யார்? இந்த நுசோசனி பெண்ணாகப்பட்டவள் அம்மா தாஜ்மஹாலா. ஐயோ என்ன செய்வேன் அடி தாரி மாறே, ஐயோ என்ன செய்வேன் அடி தாரி மாறே, ஐயோ என்ன செய்வேன் அடி தாரி மாறே, ஐயோ என்ன செய்வேன் அடி தாரி மாறே. அம்மா யாடி வயித்த முதலாடி தாரி மாறே, அடி வைப்போம் என்றால் தாலி மாறே, அடி வைப்போம் என்றால் தாலி மாறே, என் இரு துடையும் நோகுதம்மா தாலி மாறே. எடுத்து அடி வைப்பன்னு பார்த்தா இரண்டு துடையும் போகின்றது. அம்மா நான் குனிந்து நீ மீறுவோம் என்றால் தாலி மாறே, என் குலசி எல்லாம் நோகுதாடி தாலி மாறே, என்னால வழி தாங்க முடியவில்லையே, நான் என்ன செய்ய போறேன் அடி தாதி மாறே, என்ன செய்ய போறேன் அடி தாதி மாறே, உடையுணகுதாடி தாதி மாறே, உடையுணகுதாடி தாதி மாறே. அம்மா ஐயோ தாதி அம்மா, ஆம்பளை புள்ள போறக்கு போகுது பல் இருக்கு. ஆம்பளை பிள்ளையா அம்மா, எனக்கு நெஞ்சை அடக்கி உதாடி தாதி மாறே, எங்க வீட்டுக்காரர் கூடமா வரணும் பாக்கணும், எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சத்தம் போடாது சொல்றியா? ஐயோ தாதி அம்மா, எனக்கு மாறை அடைக்கி உதாடி தாதி மாறே, என் மன்னவனை காண வேண்டும் தாதி மாறே, மாறெல்லாம் அடைக்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுமா பாக்கணும். அவனை கண்டதுனாலதான் உனக்கு பெரிய தொல்லை. ஆஹா ஐயோ, இது உதைக்கிற உதைய பார்த்தா என்னை எட்டி உதைக்கு உதாடி தாதி மாறே, என்னை எட்டி உதைக்கு உதாடி தாதி மாறே, என்ன ஆவி பிரியுதாடி தாதி மாறே, ஐயோ ஐயோ அம்மா, எட்டி உதைக்கும் போது ஆவி
அப்படியே பிரியற மாதிரி இருக்குடி அம்மா. ஓ அம்மா, இத பார்த்தா, இது படுத்துற வேதனைய பார்த்தா, எவ்வளவோ பேர் குழந்தை பெற்றிருக்காங்க, ஆனா எனக்கு உண்டான வழி மாறி யாருக்கும் கிடையாது அம்மா. இது பிள்ளை எல்ல பிள்ளை எல்ல தாதி மாறு, இது பிள்ளை எல்ல பிள்ளை எல்ல தாதி மாறு, எனக்கு பிடிக்க வந்த அம்மா நோடி தாதி மாறு, என்னை பிடிக்க வந்த அம்மா நோடி தாதி மாறு. இது படுத்துல பாட்டை பார்த்தா அம்மா எனக்கு புள்ள மாதிரி தெரியல, என்ன பிடிக்க வந்த அம்மா மாதிரி தெரியுது. சீக்கிரமா ஆயா கூட்டு வர சொல்லுமா. இப்படியாக அங்கே நிசோசனியாகப்பட்டவள் அழுது புலம்ப, இந்த வல்லாள கிணறாகப்பட்டவன் ராய்கிழ தேடிக்கொண்டு எங்கே வருகின்றான். கைபெரிய ஆலமாரோம் ஆலமாரோம் அம்மம்மா ஆலமாரோம் கிளைகள் பாதி உடனடியாக வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். அரண்மனையில் விடுவோம், எப்படியாவது என்னுடைய பிள்ளையை என்னுடைய கையில பெற்று தாருங்கள். என் மனைவியும் என் பிள்ளையும் நலமாக இருந்து விட்டால், குழந்தை நல்ல முறையில் பிறந்து விட்டால், தாங்கள் என்ன கேட்கின்றீர்களோ என்னுடைய நாட்டையே உங்களுக்கு எழுதி தருகின்றேன். நாட்டை நீ எழுதி கொடுக்கறது அப்புறம் நல்ல முறையா பார்த்தா போறதா நீ நாட்டை எழுதி கொடுக்க போற. ஆமாம், நான் சில கண்டிஷன் எல்லாம் போடுவேன், அதுக்கெல்லாம் ஒத்து வருவியோ? நீ தாங்கள் என்ன சொன்னாலும் ஒப்புக்கொள்கிறீரம்மா. நான் அங்க வந்து கேட்கின்றேன், நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் தரேன். நான் வந்தா போதுங்கிறேன், வந்தா மட்டும் போதுங்கிறேன். நான் அங்க வந்தால் நான் கேட்கக்கூடிய பொருள் அத்தனை எனக்கு தர வேண்டும். என்னுடைய நாட்டிலே இல்லாத பொருட்களே கிடையாது, இல்லாத திரவியங்களே கிடையாது. அதனால தாங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அதை அப்படியே தரம்மா. கண்டிப்பா தெரியும். பக்கத்துல ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் பாரு, ஆமா பேரன், அவனையும் நான் இட்டுக்கு தான் வருவேன். சரியம்மா, அப்படியே வாருங்கள்னு சொல்லி அங்காள பரமேஸ்வரி தாய்க்கழுவியை பாவாடு ராயனை அழைத்துக் கொண்டு வல்லாள பட்டணத்து வருகின்றார் அம்ப நேரத்தில் அம்மா. அரண்மனைக்குள்ளே வந்தார், அங்கே நிசாசனியாகப்பட்டவள் அழுது துடிக்கின்றான். துடிக்கக்கூடிய வேளையிலே, ஓ அம்மா, நான் பக்கத்தில் இருக்கும் போது பேத்தியாரே, பக்கத்தில் இருக்கும் போது பேத்தியாரே.
கத்தியாளே, நீ பயப்படாதம்மா பெத்தியாளே, அம்மா பெத்தி நான் வந்துட்டம்மா, பயப்படாதம்மா பயப்படாதமா, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா ஆயா இவ்வளவு நாயுடி வரவில்லையே, என்னை பாடாய் படுத்துதாடி பாட்டியாரு, என்னை பாடாய் படுத்துதாடி பாட்டியாரு, என்னாவி பிரியுதாடி பாட்டியாரு, அப்படின்னு சொல்கின்றார். அஞ்ச வேண்டாம், அடே வல்லாளக்கின்றா, நான் கேட்க முடியாத பொருளை தர வேண்டும். என்ன வேணும் பொருள் வேணும் எத்தனையும் தரேன், துப்பாக்கி வேணுமா என்ன வேணாலும் தரேன். துப்பாக்கி எல்லாம் நான் வாங்கி என்ன பண்ண போறேன், என்ன வேணும் தெரியுமா, ஒரு எண்ணெய் கூடம் வேண்டும் மாடா பிறமாறு, விளக்கெண்ணெய் ஒரு குடம் வேணும், ஒரு குடம் விளக்கெண்ணெய். ஆமா இதை கொடுத்தோம். அடுத்த முறையாக என்ன வேணும் தெரியுமா, அடருக்கு சூரி கத்தி கொண்டு வர வேண்டும், அடருக்கு சூரி கத்தி கொண்டு வர வேண்டும், அடருக்கு சூரி கத்தி ஒண்ணு வேணும். பாட்டி என்ன கேட்டா நியாயம் கொடுத்துட்டேன், சூரி கத்தி எல்லாம் கேக்குறேன். அப்பா இந்த கத்தி ஆகப்பட்டது, பிள்ளைக்கு தொப்புள் கொடி இறக்கணும், நஞ்சா இருக்கும் கத்தி, அதனால இதெல்லாம் கொடுத்தாதான் போய் பிரசவம் பார்க்க முடியும், இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம், இதெல்லாம் நீ நோண்டி நோண்டி கேட்க கூடாது. அதோடு மட்டுமா வேற என்ன வேணும் தெரியுமா, பத்தொன்பது மூரம் ஒன்று கொண்டு வர வேண்டும், பத்தொன்பது மூரம் ஒன்று கொண்டு வர வேண்டும், ஒரு புது மூரம் ஒண்ணு வேணும், அதோடு மட்டுமா புது சட்டி வேண்டுமாடா கொண்டு வர வேண்டுமாடா, புது சட்டி ஒண்ணு வேணும், புது சட்டி வேணும். ஆமா கத்தி கேட்டா கொடுத்தோம், எண்ணெய் கேட்டா கொடுத்தோம், முறம் கேட்டா கொடுத்தோம், சட்டி எதுக்கு, சட்டி எதுக்கா ஐயா, அங்கே பெண்ணாகப்பட்டவளுக்கு பிரசவம் ஏற்படுது சொன்னா உதிரப்போக்கு ஆகப்பட்டது அதிகமா போகும், அந்த உதிரங்களை எல்லாம் கையால் எடுத்து போட முடியுமா, அதெல்லாம் சட்டியில் எடுத்து ஆண்கள் தெரியாம அப்புறப்படுத்தணும், இதெல்லாம் கேக்கலாமா. இல்ல இல்ல நீ சட்டி கேட்டதான் ஒரு பயமா போடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் கேட்ட பொருள் எல்லாம் கொண்டு வந்தாயா, நான் உள்ளே சென்று பிரசவம் பார்க்க போகின்றேன், எவ்வளவு சத்தம் கேட்டாலும் நீ உள்ள வந்து பார்க்க கூடாது, ஆண்கள் எல்லாம் உள்ள வரப்படாது. அப்படி என்று தாயாகப்பட்டவள், இந்த தாய் கிழவி ஆகப்பட்டவள் அந்த அரமனைக்குள்ளே சென்று கதவை தாழிட்டுக் கொண்டாள். தாழிட்டு பாயர் படியிலே பிள்ளையாக இருக்கும்படியான பாவாடராயன் அழைத்தார். அப்பா நீயோ அகோர வீரபத்ரனும் இருவரும் சேர்ந்து பாயர் படி அருகிலே வெட்டருவார் கையிலே தாங்கி நிற்க வேண்டும். இந்த அலறல் சத்தம் கேட்டவுடனே இந்த கோட்டையை அழித்து உடலை கிழித்து உடல் மாலை நான் சூடும் பொழுது, இந்த பிள்ளையை கொல்லும் பொழுது, அதோ அந்த வல்லாள கிணறாகப்பட்டவன் அலறல் சத்தத்தை கெட்டு ஓடி வருவான், அவனையும் அவனுடைய தம்பிமார்களையும் கொண்டு குவிக்க வேண்டும், இந்த கோட்டையை அழித்து இதை மயானமாக்கி இந்த நாட்டையே கொள்ளையிட வேண்டும். இதுதான் அண்ணன் மாயவனுடைய வரப்பிரசாதம், அதன்படியே செய்ய வேண்டும். அப்படி என்று உள்ளே சென்ற தாயாகப்பட்டவள் உருவத்தை வாட்டுகின்றாள். அங்க மதில் வெந்நீர் அரவம் பூண்டு நாடையது திருசூல கபால வெந்தி பம்பை உடுக்கையுடன் மகளையாடி பூத பிசாசுகள் படை சூழ உதிர காட்டேறி ஓங்காரமாய் அருகிலே விளையாட பாவாடராயன் வீரபத்ர சுவாமியோடு ஆங்கார காலியாக உருவெடுத்து கஞ்சுளியை கையில பிடித்து அங்கார ரூபியாகப்பட்டவள் அண்ணா மாயவா அவனுடைய வார்த்தையப்படி இதோ உடலை கிழித்து குடலை மாலையாக சுடுகின்றேன். அப்படி என்று வாரிய குடலை கிழித்தால் அங்கார ரூபி வாரிய குடலை கிழித்தால் அவ வாரிய குடலை கிழித்தால் அங்கார ரூபி வாரிய குடலை கிழித்தால் உடலை கிழித்தாலாம் குடல் மாலை போட்டாலாம் உடலை கிழித்தாலாம் குடல் மாலை போட்டாலாம் உங்கார காலியாக ஆடி வரலி தெரியும் உங்கார காலியாக ஆடி வரலி தெரியும் அங்கமல்ல ரத்தமையா ஓர காலி இருக்கே அங்கமல்ல ரத்தமையா ஓர காலி இருக்கே
தேவியாரம் தேவியாரம் காளியக்கு தேவியாரம் தேவியாரம் காளியக்கு கங்காள ரூபி அவள் ஆவேசம் உண்டாளா கங்காள ரூபி அவள் ஆவேசம் உண்டாளா ஆவேசம் உண்டாளா கங்காள ரூபி அவள் ஆவேசம் உண்டாளா கங்காள ரூபி அவள் ஒட்டை அழித்தாளா குரல் மலை சுட்டாளா ஒட்டை அழித்தாளா குரல் மலை போட்டாளா உடலை கிழித்து உடலை பிடுங்கி மாலையாக சூடி அந்த புதுமுறத்திலே அந்த பிள்ளையும் உடலை வேந்து கொண்டு அகோரமாக காலியாக வடிவெடுத்தால் வடிவெடுத்த உடனே இந்த அலர சத்தம் கேட்டு வல்லாள கிணறாகப்பட்டவன் அவர் ஓட்டான் ஓட்டாம் பேர் உணாடையா ஓடி வரான் ஓடி வர வந்த என்ன செய்கின்றார் வாளெடுத்து வீசினாரா வடமுள்ள பாவாடையோ வெட்டருவா தானே எடுத்து வீசினாரா தாயாகப்பட்டவள் மலையூர் என்று சொல்லக்கூடிய அந்த மயானத்திலே அன்னையாகப்பட்டவள் அகோர உருவோடு மலையனூரு மலையனூரு எல்லா மகாலியா மகாலியா உடலை பிடுங்கி மலைய போட்டலாம் அங்கர காளியாடிய வரலாம் அவளராயனும் பக்க துணையாக வீரபத்த சுவாமி விளையாடி வரலாம் அந்த உதிர கட்டறி உங்கரமானவள் சுவாமி உதிர காட்டேறி அந்த பெண்ணுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த உதிரங்களை எல்லாம் வாரி குடிக்க அந்த உதிர காட்டேறி ஆகப்பட்டவள் இந்த பழை சூழ அன்னையாகப்பட்டவள் மேல் மலையினூரிலே கோவில் கொண்டு விளங்குகின்றார் அந்த மயான பூமியில் இருக்கின்றார் இந்த அம்பாளுடைய இந்த வல்லாளப்பட்டினம் கொள்ளையிட்ட நிகழ்ச்சி ஆகப்பட்டது மாசி மாதத்திலே சிவன் ராத்திரி என்று என் தாயாகப்பட்டவள் சிவன் ராத்திரி அமாவாசை தினத்திலே இந்த அம்பாளுக்கு திருவேந்து ஒளிகாப்பு கட்டி அவரவர் தகுதிக்கு தகுந்தால் போல் 10 நாட்களோ 11 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ திருவிழா வைபோகம் செய்து இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த வல்லாள கோட்டை அழித்தல் நிகழ்வை மயானக்குள்ளே திருவிழாவாக கொண்டாடப்படுகிறார் அப்படிப்பட்ட இந்த அங்காள பரமேஸ்வரி அகிலம் புகழும் மலைய நூர்வாள் அங்காள ரூபிய சிங்கார கௌரிய அகிலம் புகழும் மலைய நூர்வாள் அங்காள ரூபிய சிங்கார கௌரிய அண்டி வந்தேன் தாயே என்னை ஆதரிப்பவள் நீயே நாயகி மயன் சகோதரி அந்த இருளல் கருப்பன் உயிர்க்க வந்திடும் இந்திராணி சூழிய மந்திர கபாலியே மந்திர கபாலியே
இந்திராணி சூழிய மந்திர கபாலிய அந்த இருள கட்டிடும் மலையனூரில் மலையனூரில் ஒளி வடிவாய் வந்தா வாழையா மலையனூர்